உலக வரலாற்றையே மாற்றியமைத்த மாஸ்டர் திரைப்படம், ஒரே நாள் ஒரே மல்டிப்ளெக்ஸ், 153 காட்சிகள், அத்தனை டிக்கெட்டுகளும் சோல்ட் அவுட், திகைத்து போன தியேட்டர் ஓனர்கள். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது மாஸ்டர் திரைப்படத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் விஜய் சாருடைய ரசிகர்களுக்கு மாஸ்டர் படம் வருவதற்கு முன்பே பல வியப்பான செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மாஸ்டரை கொண்டாடுவதா அல்லது மாஸ்டர் திரைப்படம் படைத்து வரும் சாதனைகளை கொண்டாடுவதா என்ற குழப்பமே வந்துவிடும் அளவுக்கு வரிசையாக பல இமாலய சாதனைகளை செய்து வருகிறது மாஸ்டர். ஆமாங்க, மாஸ்டர் திரைப்படத்தின் 153 காட்சிகளுக்கான டிக்கெட்டுகள் ஒரே நாளில் சில நிமிடங்களிலேயே புக்கிங் ஆனது. இதில் என்ன சாதனைன்னு கேட்குறீங்களா? அந்த 153 காட்சிகளும் ஒரே தியேட்டரில், அதுவும் ஒரே நாளில் ரிசர்வேஷன் செய்யப்பட்டுள்ளது. அதாவது சென்னையில் உள்ள பிவிஆர் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் மொத்தத்திலும் முதல் நாள் மட்டும் மாஸ்டர் படம் தான் ரிலீஸ் ஆக உள்ளது. ஏனென்றால் சிம்புவின் ஈஸ்வரன் படம் மறுநாள் தான் ரிலீஸ் ஆக உள்ளது. அந்த செய்தியும் கூட இதுவரைக்கும் உறுதியாக வெளிவரவில்லை. ஆகையால் முதல் நாளான அந்த ஒரே நாளில் சென்னையில் உள்ள பிவிஆர் மல்டிப்ளெக்ஸ் அனைத்திலும் மாஸ்டர் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆக உள்ளது. அதுவும் மொத்தமாக 153 ஸ்க்ரீனில் வெளியாக உள்ளது. இதற்கான டிக்கெட்டுகளின் முன்பதிவு தொடங்கப்பட்டது. அப்போதுதான் அந்த சாதனை நிகழ்ந்தது. முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அத்தனை டிக்கெட்டுகளும் விற்றுவிட்டது. இதற்கு முன்பு ஒரே மல்டிப்ளெக்ஸின் அனைத்து ஸ்கிரீனிலும் எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆனதே கிடையாது. அதுவும் 153 ஸ்க்ரீன் என்ற மொத்த ஸ்க்ரீனிலும் வெளியானதே கிடையாது. அப்படியே 4-5 படங்கள் சேர்ந்து மொத்தமாக வெளிவந்தாலும் கூட முன்பதிவின் போது முக்கால்வாசி டிக்கெட்டுகள் தான் பதிவாகும். மீதி டிக்கெட்டுகளை படம் வெளியாகும் நாட்களில் கவுண்டரில் நின்று பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது இதுவரை இருந்த இப்படிப்பட்ட சினிமா வரலாற்றையே அப்படியே மாற்றி எழுதும்படி இப்படி ஒரே நாளில் ஒரே மல்டிப்ளெக்ஸில் 153 ஸ்க்ரீனிலும் வெளியாகி அத்தனை டிக்கெட்டுகளும் சில வினாடிகளிலேயே முன்பதிவில் விற்றது இதுவே முதல் முறை. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உலக சினிமா வரலாற்றையே இப்படி மாற்றி எழுதிய மாஸ்டர் திரைப்படத்தின் இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.